நமது அழைப்பிற்கு இணங்கி நம்மிடையே வருகை தந்திருக்கும் இந்திய குடியரசுக் கட்சியின் தமிழக தலைவர் முனைவர் சேகு தமிழரசன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு பேராசிரியர் சாமி தியாகராஜன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்திய குடியரசுக் கட்சி தமிழக தலைவர் முனைவர் சேகு தமிழரசன் எம்எல்ஏ அவர்களை ஓரிரு வார்த்தைகள் கருத்துரையாக பேசுமாறு பணிமன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். போற்றலுக்குரிய ஆன்மீக சான்றோர்களே, மதிப்பிற்குரிய சான்றோர் பெருமக்களே, எனது இனிய நண்பர், என்னோடு சட்டமன்றத்திலே பணியாற்றிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக பொதுச் செயலாளர் திருமிகு எச் ராஜா அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியோர்களெல்லாம், முதிர்ச்சி நிறைந்த சான்றோர்களெல்லாம் நிறைந்திருக்கிற இந்த அவையில் மிக சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினரான, ஒரு அரசியல் இயக்க பிரதிநிதியான, ஏதோ தமிழ் இலக்கியத்தில் கொஞ்சம் படித்து தேறியிருக்கிற நான் பெரிதாக அழுத்தமான கருத்துக்களை எடுத்து வைப்பதிலே அவ்வளவு அது ஒரு சரியான அணுகுமுறையாக இல்லை என்ற போதிலும் நான் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2008 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தபோது முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் திடீரென வழக்கத்திலிருந்து வந்த தமிழ் புத்தாண்டான சித்திரையை தைக்கு மாற்றினார். ஏதோ ஒரு காவல்துறை அதிகாரியை மாற்றுவது போல, ஏதோ ஒரு வட்டாட்சியர்களை மாற்றுவதைப் போல, பல நூறு ஆண்டு காலமாக தமிழகத்திலே தொன்று தொட்டு இருந்து வந்த ஒரு வழக்கத்தை பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அதுவே தமிழர்களுடைய ஆண்டுக்கணக்காக இருந்த ஒரு தனித்துவத்தை அவர் நினைத்த மாத்திரத்திலேயே மாற்றினார். அதற்கு காரணம், அப்போது நிகழ்ந்து கொண்டிருந்த அவருடைய மகள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களால் அந்த காலத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்த சங்கமம் நிகழ்ச்சியிலே பங்கேற்ற போது, சங்கமம் நிகழ்ச்சியிலே பேசிய சிலர் இதை மாற்றினால் என்ன என்று சொல்ல, இந்த சங்கம மகிழ்ச்சியிலே அதை மாற்றினார். அவ்வளவுதான். ஒரு முதலமைச்சர் இதை மாற்றியதற்காக சொன்ன காரணம், 1921 சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தவ திரு மரமலை அணிகள் தலைமையில் 500 மேற்பட்ட தமிழ் புலவர்கள் கூடி இதுதான் தமிழ் புத்தாண்டு என்று தீர்மானித்திருக்கிறார்கள். திருவள்ளுவருடைய பிறந்த நாளினுடைய அடிப்படையில் அதை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதை நடைமுறைப்படுத்துவதற்காக தான் இந்த அரசு இப்போது முன்வந்து இந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். 1921 அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் பச்சையப்பன் கல்லூரியிலே நடந்ததா என்பதே ஏகப்பட்ட சிக்கல். பொதுவாகவே குருகரவி சண்முகம் தான் ஒரு கவிதை புத்தகத்தில் எழுதியிருப்பார், சுடுகாட்டில் ஒரு பேய் இன்னொரு பேயை துரத்தி கொண்டே ஓடியதான், தடுத்து நிறுத்திய மூன்றாவது பேய் எதற்கு இந்த பேயை துரத்துகிறாய் என்று கேட்டபோது,
நான் ஒரு தமிழ் புலவர், அதனால் என்ன, அதனால் துரத்துகிறாயா என்று. இல்லை, அவரும் ஒரு தமிழ் புலவர். சரி, அதனால் என்ன, பூமியில் இருந்தபோது எழுதிய ஒரு கவிதையிலே கொஞ்சம் இலக்கணம் தவறாக இருக்கிறது. அது பேயாக அனுப்பினாலும் அந்த புலவனை ஒப்புக்கொள்ளாமல் துரத்தி கொண்டிருந்தது என்று குருவிகரமே சண்முகம் ஒரு அவருடைய கவிதையிலே எழுதியிருப்பார். 500 புலவர்கள் 1921 ஏகமனதாக ஒன்று கூடி மரமேலையில் தலைமையிலே முடிவெடுத்தார்கள் என்று சொல்லுவதே நம்புகிறபடி இல்லை. நான் சட்டமன்றத்தில் கேட்டபோது கூட கேட்டேன், 1921 அப்படி ஒன்று நடந்திருந்தால், 21 செப்டம்பர் 11 தான் தேசிய கவி மகாகவி பாரதி இறந்ததாக சொல்கிறார்கள், 21 செப்டம்பர் 11 வரை இவர் உயிரோடு இருந்திருக்கிறார், உடல்நலம் இல்லாமல் உறுதியோடு இருந்துதான் அவர் 11 இறந்தார். அவர் ஏதாவது ஒரு எதிர்விளைவை செய்திருக்க வேண்டுமே. 21 இது நடந்ததென்றால் பாரதியார் அந்த கட்டத்தில் உயிரோடு இருந்திருக்கிறார். நிச்சயம் ரஷ்ய புரட்சியை பற்றி அழகா எழுந்தது பார் அன்னை பராசக்தி கடைக்கன் காட்டினாள் என்று ரஷ்ய புரட்சியை கூட எழுதியவர். இங்கே ஒரு 500 புலவர்கள் கூடி இப்படி ஒரு முடிவெடுத்திருந்தால் இதை பாரதியார் பார்த்து கொண்டிருந்திருப்பாரா? பாரதியார் ஏதாவது ஒரு எதிர்விளைவு செய்திருப்பாரே. ஆக எதிர்விளைவு கூட இல்லை என்கிற போது அந்த விளைவே நம்பிக்கைக்குரியதாக இல்லை, அதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை. 1921 அப்படியே இருந்த தீர்மானம் அது உண்மையானதாக இருந்தால் கூட, உண்மையானது இல்லை இருந்தால் கூட, இதை நிறைவேற்றுவதற்கு 2008 வரை, 1921 2008 வரை யார குறைய 87 காலமாக தேவை. இவருடைய வயது காலம் 87 கால தேவை என்ன? சரி, இந்த 87 காலமாக நான் ஆட்சியே பார்க்கவில்லை, நான் ஆட்சிக்கு வரவில்லை, இப்போதுதான் வந்திருக்கிறேன், ஆகவே இப்போதுதான் இது நிறைவேற்ற முடிந்தது என்று சொல்வதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்றால், 5 நீங்கள் அரசியல் நிர்பந்தத்தால் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்களே, 5 ஆட்சிக்கு வந்தபோது இது தோன்றவில்லையா, இது தெரியவில்லையா? 87 காலத்துக்கு பிறகுதான் இது எனக்கு தெரிந்தது என்று சொன்னால் இது நம்பக்கூடியதா, ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? சரி, அப்படியே போகட்டும். அறிஞர் அண்ணா அவர்கள் 1967 ஆட்சிக்கு வந்தபோது, ஆட்சிக்கு வந்த உடனேயே சென்னை மாகாணம் இருந்த இந்த நாட்டினுடைய தமிழகத்தினுடைய மாநிலத்தினுடைய பெயரை தமிழ்நாடு என்று மாற்றினாரே, அவர் தானே மாற்றினார் அந்த ஓராண்டு காலத்தில். ஏறக்குறைய 1.5 காலம் அவர் முதலமைச்சராக இருந்தார், கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு கொஞ்சம் காலம் போனது. அவர் ஆட்சியில் இருந்தபோது 67 வரையிலே அவர் ஆட்சியில் இருந்தபோது இந்த பெயரையே தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்த போது ஏன் தமிழ் ஆண்டு மாற்றவில்லை? அவருக்கு தெரியவில்லையா? அண்ணாவுக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிந்ததா? அண்ணாவுக்கே தெரியவில்லை, எனக்கு தான் தெரிந்தது என்று நீங்கள் சொல்கிறீர்களா? அதுவும் வந்து சரியான காரணம் இல்லையே. அதுவும் தமிழ் மாடு என்று பெயர் மாற்றம் நடந்த நிகழ்வு, அப்ப தமிழ் ஆண்டையை மாற்றிருக்க வேண்டும் அல்லவா? அப்படி ஒரு நிகழ்வு இருந்தும் அவருக்கு தெரியவில்லை என்று சொன்னால், அதற்கு பிறகு 1966 பக்தவச்சலம் பெரியவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது எது வள்ளுவர் ஆண்டு என்று எல்லாரும் புலவர்கள் எல்லாம் கேட்டறிந்து மே மாதத்திலே தானே வள்ளுவரே பிறந்ததாக அவர்கள் ஒன்று முடிவெடுத்து அப்போது அது மே மாதம்தான் திருவள்ளுவர் ஆண்டு துவங்குகிறது என்று அதையே ஏறக்குறைய 71 வரையில் மே மாதத்தில் தானே திருவள்ளுவர் ஆண்டு என்று அரசாங்க கணக்கிலே வைத்திருக்கிறார்கள். 71 பிறகுதானே நீங்கள் ஜனவரி 18 கொண்டு வருகிறீர்கள் பொங்கல், பாட்டு பொங்கலை திருவள்ளுவர் ஆள் என்று. ஆக எவ்வளவு சிக்கல் நிறைந்திரு. இதை ஒரு சங்கம நிகழ்ச்சியிலே திருமதி கனிமொழியும் உடனிருந்த சில தமிழாசிரியர்களும் சொன்னார்கள் என்பதற்காக மாற்றினேன் என்று சொன்னால் இது எவ்வளவு வந்து ஒரு மிகப்பெரிய மோசடி. ஆட்சி அதிகாரம் என்றால் எதை வேண்டுமானாலும் செய்யலாமா? எதை வேண்டுமானாலும் செய்ய முடியுமா? தமிழர்கள் மட்டுமல்ல, பௌத்தர்கள் கூட இன்றைக்கு சித்திரையை தானே புத்தாண்டாக வைத்திருக்கிறார்கள். பௌத்தர்களுடைய புத்தாண்டாகவும் சித்திரைத்தானே இருக்கிறது. ஆகவே கருணாநிதி அவர்கள் செய்திருக்கிற இந்த இவ்வளவு பெரிய ஒரு தவ, அதாவது ஒரு நான் இந்த போது ஒரு பெரிய பிரச்சனை இருந்த போது கொண்டு நான் சொன்னது, வெறும் நான் ஏறக்குறைய 25 காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், நம்முடைய அருமை என்னுடைய அருமை சகோதரர் ராஜா அவர்களுக்கு தெரியும், ஒரு நாளும் இதுவரையிலே பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு எதிரான வார்த்தைகளை பயன்படுத்தியதே இல்லை. இன்னைக்கு அதை நான் சொல்ல, நான் என்ன சொன்னேன், தமிழக வரலாற்றின் உண்மையை நீங்கள் மீட்டெடுத்திருக்கிறீர்கள், தமிழர்கள் வாழ்வியலின் தொன்மையை மீட்டெடுத்திருக்கிறீர்கள், தமிழ் கூறும் நல்லுலகம் இந்த நன்மைக்காக எப்போதும் உங்களை பாராட்டும் என்று தொடங்கினேன்.
இதுல எங்காவது பாராளுமன்ற ஜனநாயகம் ஏதாவது கொச்சப்படுத்தப்பட்டிருக்கிறதா? தமிழர் வாழ்வியலின் தொன்மையை மீட்டெடுத்திருக்கிறீர்கள், தமிழக வரலாற்றின் உண்மையை மீட்டெடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்த நிமித்தங்கள் சொல்லி மாற்றினீர்களா என்று கேட்டேன். அவ்வளவுதான், அதற்குள்ள அவ்வளவு பெரிய குழப்பம். அவ்வளவு பெரிய குழப்பத்தை இந்த வார்த்தையிலே எங்கேயும் தவறில்லை. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அந்த வார்த்தை கூட தவறான வார்த்தை இல்லை. எந்த காரணத்துக்காக நம்முடைய மஞ்சள் ஆடை மகான் வேறு இதை மாற்றினார் என்று கேட்டேன். அதுல மட்டும் உங்களுக்கு எல்லாம் தெரிகிறது, ஒப்புக்கொள்கிறீர்கள். அதுல மட்டும் உங்களுக்கு எங்கிருந்து அந்த பகுத்தறிவு? இதை தான் நான் கேட்டேன். அது எப்படி பகுத்தறிவோ அதை போலதான். எந்த வகையிலும் திருப்பி திருப்பி பார்த்தால் சட்ட பண்ற விதிகள், அது அது ஆட்சி அதிகாரத்தின்படியா இருந்தாலும் 66 ஒன்று பிறந்த நாள் நான் கேட்டேன். இந்த மாமன்றத்தில் பல பேரறிஞர்களுடைய படம் இருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜ் படம் இருக்கிறது, பேரறிஞர் அண்ணா படம் இருக்கிறது, பாபாசாஹேப் அம்பேத்கர் படம் இருக்கிறது, முத்துராமலிங்கர் போசம்பன் முத்துராமலிங்கர் படம் இருக்கிறது, பெரியார் படம் இருக்கிறது, தந்தை பெரியார் படம் இருக்கிறது. ஒரே ஒரு படம் மட்டும் இருக்கிறது, திருவள்ளுவர் படம். இந்த திருவள்ளுவர் மட்டும்தான் பார்த்து எழுதப்படாத படம் என்று சொன்னேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் யாராவது திருவள்ளுவரை பார்த்து படம் எடுத்த படமா இந்த படம்? யார் பார்த்தது, யார் படம் எடுத்தது? இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு திருவள்ளுவர் படம் என்றால் அந்த படம் தான் தெரியும். ஆனால் உண்மையான வரலாறு என்று ஒன்று இருக்கிறது. யதார்த்தங்கள் கசக்கும், உண்மை சில நேரங்களில் கசக்கும். யார் பார்த்து படம் எடுத்தது? சர்மா அவருடைய மனக்கணியிலே உருவான ஒரு கற்பனை ஓவியம். பெருந்தலைவர் காமராஜரும் பேரறிஞர் அண்ணாவும் அங்கீகரித்தார்கள். அது இன்றைக்கு அரசு படமாகிவிட்டது. இன்னமும் அதிலேயும் சிக்கல். வழக்கம் போல அது எப்படி மனிதனும் நீட்டலும் வேண்டாம் என்றார்களே, எப்படி நீட்டிக் கொண்டிருக்கிறார் என்று. அங்கேயும் அப்போதே சிக்கல் வந்தது. மனிதனும் நீட்டலும் வேண்டாம் என்பவருக்கு யார் தாடி வைத்தது? சர்மாவுடைய மனக்கணையிலே உருவான, அவருடைய கம்ப்யூட்டர் அவருடைய மனதிலே உருவான ஒரு கற்பனை ஓவியம் அது. பேரறிஞர் அண்ணாவும் பெருந்தலைவர் காமராஜர் அன்றைக்கு இருந்தார் ஆட்சி கட்டியிலே, அவருடைய அதிகாரத்தில் இருந்த காலத்தில். அண்ணாவிடம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், அவரும் ஒப்புக்கொண்டால் இதையே அரசாங்க படமாக வைத்துக் கொள்ளலாம், ஒரு படம் வேண்டும், இதை வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்து அந்த ரெண்டு பேருடைய தீர்மானத்திலே வந்த படம் தான் இன்றைக்கு நம்முடைய தேசிய படமாக திருவள்ளுவர் படம் இருந்து கொண்டிருக்கிறது. தானே யதார்த்தமான உண்மை. ஆக பிறந்த நாளை மட்டும் நீங்கள் எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? ஏதோ இவர் தான் வந்து வியோவாக இருந்து ஒரு பர்த் சர்டிபிகேட் தந்ததை போல வள்ளுவர் இன்றைக்கு தான் பிறந்தார். யார் அதை ஒன்று உறுதி? மரமேலடிகள் சொல்கிறார், இப்படி ஒரு காலகட்டத்துக்கு முன்னால், கிறித்து பிறந்ததற்கு முன்னால், 30 காலத்துக்கு முன்னால் வள்ளுவர் பிறந்திருக்கலாம் என்று. நாம் பாவாணரை போற்றி, அவர் தானே பேரமிழ், நம்முடைய பேராசிரியார் செந்தமிழ் பேரகதையாக எழுதியவர் பாவாணர். அந்த பெரும் பொறுப்பை தந்தவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி. அவரே வந்து வள்ளுவருக்கு வந்து கிறித்துவுக்கு பின்னால் தான் வள்ளுவர் பிறந்தார் என்கிறாரே. இல்லை, பாவாணர் சொல்வதை ஏற்றுக்கொள்வதா? அதிலேயே மரமில்லடிகள் சொல்வதை ஏற்றுக்கொள்வதா? மரமில்லடிகள் சொல்வதே நீங்கள் வேண்டுமானால் பின்பற்றலாம், அதை பின்பற்றலாம். ஏனென்றால் மரமில்லடிகள் பெரிய ஆன்மீக சான்றுலாம் இருக்கிறார்கள். மக்கள் நூற்றாண்டு உயிர் வாழ்க்கை என்று ஒரு நூல் எழுதினார். அதில் அவர் ஒரு நல்ல கருத்தை சொன்னார். ஆண்கள் 100 காலம் உயிராழ வேண்டுமென்றால், நீண்ட காலம் உயிராழ வேண்டுமென்றால் பல திருமணங்கள் செய்து கொள்ளலாம் என்றார். அதை நீங்கள் வேண்டுமானால் பின்பற்றலாம், அது உங்களுடைய உரிமை, முன்னாள் முதலமைச்சருடைய உரிமை. அதில் யாரும் தலையிட முடியாது. நீங்கள் மரமேலடிகளை அதில் பின்பற்றலாம். ஆனால் அதையெல்லாம் உண்மை என்று எப்படி உலகம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று எப்படி சொல்ல வேண்டும்? நீங்கள் ஒப்புக்கொள்வதை மற்றவர்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எப்படி நீங்கள் வலியுறுத்த முடியும்? ஒரு சாதாரண நம்முடைய நாடோடி பாடல் கேட்குமே, ஊரான் ஊரான் தோட்டத்தில் ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்கா, அதை காசுக்கு ரெண்டுன்னு சொல்லி கட்டளை போட்டான் வெள்ளக்காரன், கட்டளை போடாம யாரு? என் வீட்டு தோட்டத்தில் விளைந்த வெள்ளரிக்காவுக்கு இவ்வளவு தான் இருக்க வேண்டும் என்று கட்டளை போடுவதற்கு யார் அந்த வெள்ளைக்காரன் என்று கேட்ட நாடோடி பாடல். வாழ்ந்த பூமி அல்லவா இந்த பூமி? இந்த பூமியில் எப்போ ஒரு அரசாங்கம்
நீங்கள் இதைத்தான் ஆண்டு கணக்காக வைத்துக் கொள்ள வேண்டும், இவ்வளவு காலமாக இருந்த ஆண்டு கணக்கை மாற்ற வேண்டும் என்றெல்லாம் போடுவது என்பது அதுவே பகுத்தறிவு அல்ல. எனக்கு ரொம்ப நாளாகவே பிரச்சனை, இங்கே நம்முடைய எஸ்ராஜா உட்பட பெரும் சான்றோர்களாக இருக்கிறார்கள், தமிழன் யார் என்பதிலே கருணாநிதிக்கு இன்றைக்கு வரையிலும் பிரச்சனை தான். நான் பல முறை கேட்டிருக்கிறேன், யார் தமிழன்? தமிழ் மொழி பேசுகிறவன் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் மொழி பேசுகிறவன் தமிழனா, அல்லது தமிழ்நாட்டிலே வாழ்கிறவன் தமிழனா? இதுவரையிலே அவர்களுக்கு இதுவரையில் ஒரு தெளிந்த கருத்தே, உறுதியான கருத்தே கிடையாது. ஏன் இதை கேட்கிறேன் என்றால், மயிலாப்பூரில் இருக்கிற நம்முடைய பிராமண சகோதரர்கள் நல்ல தமிழில் பேசுகிறார்கள், மற்றவர்களை விட அழகான தமிழில் பேசுகிறார்கள். ஆனால் ஒருபோதும் அவர்களை தமிழர்கள் என்று இவர்கள் ஒப்புக்கொண்டதே இல்லையே. பக்கத்திலே ஒரு வீராசாமி நாயுடு வீட்டிற்கு போனால் தெலுங்கு பேசுவார், அவர் தமிழர். பக்கத்திலே ஒரு கோபாலசாமி நாயுடு அவர் வீட்டுக்கு போனால் தெலுங்கு பேசுவார், அவர் ஒரு தமிழர். நல்ல தமிழிலே வீட்டில் பேசக்கூடியவர்கள் தமிழர்கள் இல்லையா? ஆர் வெங்கட்ராமனை தமிழர் என்று ஒருபோதும் ஒத்துக்கொண்டதில்லை. எங்கேயும் தமிழ் பேசுகிற வேறு மொழியே தெரியாது, அதைத்தான் தாய்மொழியாக. ஆக தாய்மொழி தான் தமிழ் என்றால், தமிழன் தான் மொழிதான் உன்னுடைய கணக்கு என்றால், இவர்களை தமிழர் இல்லை என்று நீ எப்படி சொல்ல முடியும்? எவ்வளவு ஆண்டு காலமாக தமிழ் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? இன்றைக்கா நேற்றைக்கா எத்தனை உருவாண்டு காலமாக? ஆக மொழிதான் ஒரு அழகு என்றால், இவர்களை பார்த்து இன்றைக்கும் நீ ஏகடி செய்கிறாய் ஏழனி செய்கிறாய் என்றால் அது அதுவே உண்மையில்லை, அதிலே உனக்கு இலக்கண சுத்தம் இல்லை. சரி, நாடு என்றாலும் மண் தான் உனக்கு அழகு என்றால், இந்த மண்ணிலே இருக்கிறவர்கள் எல்லாம் தமிழர்கள் என்றால் அப்புறம் அதிலே என்ன சங்கடம்? ஆக அதிலேயே இதுவரையிலே இந்த பகுத்தறிவு செம்மல்களுக்கு உறுதியான உண்மையான தெளிவான கருத்தில்லை, அதிலேயே ஒரு அந்த குறுகிய மதிதான் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் இதை மாற்றுவது முயற்சிப்பது என்பது கொஞ்சம் கூட எந்த வழியிலும், அது மரபு சீர்ந்த நெறியானாலும், அது வந்து வரலாற்று நெறியானாலும், அது உண்மைகளின் அடிப்படையிலானாலும், அல்லது ஏதோ வேறு பகுத்தறிவு எந்த நோக்கிலும் இந்த கருத்து என்பதில் உடன்பாடு இல்லை என்பதனாலே தான் அதை நாங்கள் கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் போட்டுக்குரிய புரட்சித் தலைவி அவர்கள் அதை மீட்டெடுத்திருக்கிறார் என்கிற போது, அப்படிப்பட்ட இந்த மகிழ்வோடு இன்றைக்கு இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய அருமை நண்பர்களை சகோதரர்களை நான் வாழ்த்தி பாராட்டி அமைகிறேன்.